ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த வாரம் சண்டே நடக்கப்போற சம்மர்ஸ்லாம் பத்தி சில லீக்ஸ் கிடைச்சிருக்கு, அதை பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் மேட்சா சம்மர்ஸ்லாம் பேட்டில் ராயல் மேட்ச் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு. பட் இது வரைக்கும் இதுல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க WWE சைட் இருந்து எந்த ஒரு அனௌன்ஸும் கிடைக்கல. ஆனா எல்என்ஐடி இதுல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன்னா ஒரு 2-3 வீக்ஸா WWE ரொம்பவே புஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இதுல மத்த ரெஸ்லர்ஸ் ஆன ஏஜி ஸ்டைல்ஸ், கரியன் கிராஸ், சீமஸ், டாமினிக் மிஸ்ட்ரி இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த 2023 சம்மர்ஸ்லாம் பேட்டில் ராயல்ல எல்என்ஐடி தான் வின் பண்ண 99% வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இப்போதைக்கு இவரோட ஃபேன் பேஸ் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. சோ நிறைய ஃபேன்ஸ் இவர் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் கண்டிப்பா லோகன் பாலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும், ஏன்னா கடைசியா நடந்த 4 மேட்ச்லயுமே லோகன் பால் தோத்துருப்பாரு. ஆனா இருந்தாலும் சோசியல் மீடியா மெகா ஸ்டாரான லோகன் பால் மற்ற ரெஸ்லர்ஸ் 10 மேட்ச் வின் பண்ணி வாங்காத பாப்புலாரிட்டிய லோகன் பால் வெறும் 2 மேட்ச்லயே, அதாவது டாப் ஸ்டாரான ரோமன் ரெயின்ஸ் கூடவும் செத் ராலின்ஸ் கூடவும் ஃபைட் பண்ணி வாங்கிப்பாரு. பட் அந்த ரெண்டை விட ரிகோஷெட் கூட பண்ண இந்த மூமெண்ட் தான் அவர் எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. 2023 ராயல் ரம்பிள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு டபுள் ஸ்பிரிங் போர்ட் கிராஸ் பாடி மணி இந்த பேங்க்ல ரிகோஷெட் லோகன் பாலுக்கு மிடில் ரோப்ல இருந்து டேபிள் மேல போட்ட ஸ்பானிஷ் ஃப்ளையும் டாப் நாச். அதே மாதிரி இந்த சம்மர் ஸ்லாம் ஏதாச்சும் ஒரு பெஸ்டான மூமெண்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு. ரெஸ்லர்மேனியா 89 கோடி ரோமன்ஸ் கிட்ட தோத்ததுல இருந்து பிராக் லெஸ்னர் கோடியை சீண்டிக்கிட்டே இருப்பாரு. அதுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்குமே அடிக்கடி ஏதாவது சண்டை நடந்துகிட்டே இருக்கும். பிராக் ஒரு பாப்புலரான ரெஸ்லர், அண்ட் மற்ற ரெஸ்லர்ஸோட பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக பிராக் லெஸ்னர் யூஸ் பண்ணிக்குவாங்க. அப்படிதான் கோடிக்கு பிராக் லெஸ்னருக்கு ஃபைட் ஆரம்பிச்சிச்சு. இந்த சம்மர் ஸ்லாம்ல கோடி வின் பண்ண தான் அதிக வாய்ப்பு இருக்கும். இதுல வின் பண்ணிட்டு மறுபடியும் சாம்பியன்ஷிப் மேல ஃபோக்கஸ் பண்ணுவாராம். இந்த மேட்சோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு யாராலுமே கெஸ் பண்ண கூட முடியாது. கந்தர் தான் இப்போதைக்கு WWE 85 வருஷத்துக்கு அப்புறம் அதிகமா இன்டர் கார்டினல் சாம்பியன்ஷிப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறது. பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் மாசம் அவர் அந்த சாம்பியன்ஷிப் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கணும். பட் WWE இப்போதான் அவங்களோட ஹிஸ்டரி புக்கை ரீரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரோமன் ரைஸ், த ஊசோஸ், பியங்கா பெல்லர் எல்லாருமே இடம் முடிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கந்தரா தான் இருக்கும். சோ இந்த மேட்ச்ல கந்தர் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. சம்மர் ஸ்லாம்ல ஒரு பெஸ்டான மேட்ச்னா அது செத் ராலின்ஸ்க்கு ஃபின் பாலர் கிட்ட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான். பட் இதுல 99% செத் ராலின்ஸ் தான் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, ஏன்னா டேமின் பிரிஸ்ட் அவர் கையில மணி இந்த பேங்க் பெட்டி வச்சுட்டு ஏதாச்சும் வாய்ப்பு கிடைக்குமான்னு வெயிட் பண்ணிட்டு. மோஸ்ட் ஆஃப் த WWE ஃபேன்ஸ் எல்லாருமே வெயிட் பண்றது இந்த ஒரு மேட்சுக்காக தான். ரோமன் ரைன்ஸ் வர்சஸ் ஜே யூசோ, அன்டிஸ்டிபியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச். 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ரோமன் ரைன்ஸ் ஜே யூசோ தோற்கடிச்சிருக்காரு. ஆனா இந்த மேட்ச்ல ரோமன் தான் வின் பண்ணுவாரா, ஏன்னா அவரோட பிளட் லைன் ஸ்டோரி இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா. இப்ப பிளட் லைனை விட்டு ஊசோஸ் மட்டும் தான் போயிருக்காங்க, ஆனா இன்னும் சோலோ சிக்கோவா இருக்காரு. சோ அவர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ரோமன் தனியா ரெஸ்ல்மேனியா 40 அவரோட சாம்பியன்ஷிப்புக்கு எதிராக ஃபைட் பண்ணுவாராம். பட் இன்னொரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா இந்த மேட்ச்ல ஜே ரோமனை தோக்கடிச்சு சாம்பியன்ஷிப் எடுத்துக்குவாராம். ஜே வின் பண்ணதுக்கு அப்புறமா டயர்டா இருக்கப்ப டேமின் பிரிஸ்ட் அவரோட மணி இந்த பேங்க் பெட்டியை வச்சு ஜேவை தோக்கடிச்சு அன்டிஸ்டிபியூட்டட் WWE யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிடுவாராம். பட் இப்ப WWEல டேமின் பிரிஸ்டுக்கு செத் ராலின்ஸோட வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேலதான் ஆசை இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவருக்கு ரோமன் ரைன்ஸோட சாம்பியன்ஷிப் மேல ஒரு கண்ணு இருக்கும், ஏன்னா ரோமனுக்கு ஈக்குவலான ஒரு WWE ரெஸ்லர்னா அது டேமின் பிரிஸ்ட் தான். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பை பாய்.